குறிப்பிட்ட அமைப்பு ஒரு 7 ஆண்டு காலமாக உங்களை வசைபாடி கொண்டே இருக்கிறது. சாதியை குறித்து வசைபாடுகிறது, தமிழர் அல்ல என்று வசைபாடுகிறது. அத்தனையும் சகித்து கொண்டு விட்டோம். ஏனென்றால் பெரியாரையே, அதே கூட்டம் பெரியாரையே தமிழர் அல்ல தெலுங்கன் என்று வசைபாடுகிறது. அண்ணாவை ஒன்றும் தெரியாத முட்டாள் என்று அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மேடையில் பேசியது எனக்கு தெரியும். செந்திலதிபன் நெஞ்சம் கொதித்து போயிருந்தும் சொன்னார், அண்ணாவை பற்றி இழிவாக இந்த நபர் பேசுகிறார் என்று. அதையெல்லாம் 7 வருட காலமாக சகித்துக் கொண்டிருந்தோம். ஈழ விடுதலை புலிகளை பயன்படுத்தி உலகமெங்கும் வசூல் செய்து விட்டு நாம் சாஞ்சிக்கு போனோமே, படையெடுத்து உயிரோடு திரும்பி வருவோம் என்று உத்தரவாதம் உண்டா? அங்கே நாங்கள் அடித்து கொல்லப்பட்டிருந்தால் நாதி உண்டா? சம்பல் பள்ளத்தாக்கிலே கொள்ளையர்கள் உலவிய விந்திய சாத்புரா மலைச்சரிவிலே கொலைகார ராஜபக்சே எதிர்த்து நானும் 1200 தோழர்களும் எங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் போய் போராடினோமே, அதை பற்றி நாங்கள் விளம்பரப்படுத்திக் கொண்டது உண்டா? இரு நாட்டு இராணுவமும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது என் உயிர் போகட்டும் என்று தலைவன் பிரபாகரனை சந்திக்க வன்னிக்காட்டுக்கு போய்விட்டு வந்தேனே, நான் அதை விளம்பரப்படுத்திக் கொண்டதுண்டா? அண்ணன் வைகோபாலசாமி இப்படி உயிரை துச்சமாக கருதி வந்ததை நினைக்கிற பொழுது 1000 முறை இந்த இனத்துக்காக சாகலாம் என்று மனத்தன்பு எனக்கு ஏற்பட்டது என்று தலைவர் பிரபாகரன் கலைஞருக்கு கடிதம் எழுதியதை 27 வருடம் நான் வெளியிலே சொன்னதுண்டா? விடுதலை புலிகளுக்காக என் தம்பி 12 மாதம் சிறையிலே விலங்கு சுமந்தான் சொன்னதுண்டா? 38 விடுதலை புலிகள் காயப்பட்டு 1.5 வருடம் என் வீட்டிலிருந்து என் தாயார் சோறு போட்டு என் தம்பி வைத்தியம் செய்ததை நாங்கள் வெளியிலே சொன்னதுண்டா? ஆக விடுதலை புலிகளின் தமிழீழம் என் உயிர் மூச்சு. அவர்கள் உன்னதமான தியாகிகள். உலகத்தில் இருக்கக்கூடிய விடுதலை போராட்ட தலைவர்கள் அனைவரையும் விட பிரபாகரன் மேலானவர். அவருக்கு நிகரான ஒரு தலைவரை நான் பார்த்ததில்லை. ஆனால் ஒரு சல்லி காசு உலகத்தில் எவரிடத்திலும், நான் வெளிநாட்டு பயணம், என்னுடைய சொந்த காசில் டிக்கெட் வாங்கி பிளேன்ல போயிட்டு என் சொந்த காசை ஹோட்டலுக்கு செலவழித்து விட்டு வந்தவர், 1 ரூபாய் அவர்கள் செலவழிக்க விட்டதில்லை. அது பாவம் என்று நினைப்பவர். காசு பணம் இருக்கிறதா? இயக்கத்துக்கு தாருங்கள், விடுதலை புலிகள் அமைப்புக்கு தாருங்கள். நீங்கள் எனக்கு தரக்கூடாது. உங்களிடம் ஒரு சல்லி காசு வாங்கி செலவழித்தால் எனக்கு பாவம் என்று சொன்னவர் தான். ஆனால் உலகமெங்கும் 2002 ஆம் ஆண்டு நானும் அண்ணன் நெடுமாறனும் மற்றவர் சுபவீர பாண்டியனும் மற்றவர்களும் சிறையில் இருந்தோமே, 1 நாள் பொழுது சிறையில் வந்து பார்த்ததுண்டா? 1 நாள் 1 பொழுது சிறையில் வந்து பார்த்ததுண்டா? என்னையாவது நெடுமாறனையாவது எங்கிருந்தீர்கள்? முத்துக்குமார் தீக்குளித்து 2 நாள் ஜீவனுடைய ஏற்பாட்டில் தான் அண்ணன் வெள்ளையனும் புகழஞ்சி தங்கராசும் குளத்தூர் இடத்திலே வைத்திருந்தார்களே, 1-5 நிமிடம் வந்து பார்த்துவிட்டு அங்கே இருந்து லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே அந்த உடலை தூக்கி கொண்டு போகிற போது திருமாவளவனும் நானும் சென்றோமே, அன்றைக்கு 10 கஜ தூரம் நடந்து வந்தது உண்டா? எந்த கட்டத்தில் எந்த காரணத்துக்காவது அந்த புலிகளுக்காக அந்த 2002 ஆம் ஆண்டுக்கு முன்பு பேசியது உண்டா? அவர்கள் 2008 ஆம் ஆண்டு ஒரு ராமேஸ்வர கூட்டத்திலே கைதட்டல் விழுந்தது என்பதற்காக சரி, இதை கையில் எடுத்துக் கொள்வோம் என்று முனைந்ததற்கு பிறகு 2009 அவர்கள் அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டு அவர்களுடைய அதே கொடியை கொஞ்சம் வேறு விதமாக மாற்றி கொடியமைத்துக் கொண்டு உலகமெங்கும் போய் பிரபாகரனை விட நான் அந்த இடத்தில் இருந்தால் தமிழீழம் பெற்றிருப்பேன் என்று பேசுகிற மனத்திவர் எப்படி வந்தது? 7 வருடம் 8 வருடம் பொறுத்துக் கொண்டிருந்தேன். நீங்களே இதை பெரிதுபிடித்து பேசுகிறீர்கள் என்று சில பேர் என்னிடம் அறிவுரை சொல்கிறார்கள். நான் சொல்லாவிட்டால் யார் சொல்வது? நான் பேசாவிட்டால் யார் பேசுவது? நான் எதையும் சகிப்பேன். நான் நெஞ்சில் பூஜிக்கிற தலைவனினுடைய அமைப்பை பெயரை பயன்படுத்தி உலகத்திலே பணம் வசூலிப்பது, அந்தந்த ஊர்களிலே சில பேர், ஈழத்திலே சில பேர், எல்லோரும் யோகியர்கள் அல்ல, தலைவருக்கு எத்தனை பேர் துரோகம் செய்தார்கள் ஈழத்தில், அப்படிப்பட்டவர்களை ஆங்காங்கு 10 பேர் 15 பேரை சேர்த்துக் கொண்டு தமிழ்நாட்டில் இருந்து போயிருக்க 7-8 பேர் சேர்த்துக் கொண்டு இந்த கட்சிக்கு ஒரு அமைப்பை அந்த நாட்டிலே போடுவது, வீரத்தமிழர் முன்னணி என்ற ஒரு அமைப்பை போடுவது, வசூல் செய்வது, உலகம் பூராவிலும் வசூல்,
பிரசல்ஸ் மாநாட்டுக்கு என்னை புலிகள் அழைத்துக் கொண்டு போனார்கள். நான் அவசியம் போக வேண்டும் என்று புலிகள் விரும்பினார்கள். அந்த மாநாட்டில் தான் இனி ஒரே தீர்வு பொதுவாக்கெடுப்பு என்று பிரகடனம் செய்தேன். அதுவரை ஈழத்தமிழர் தலைவர்களோ தமிழ்நாட்டு தலைவர்களோ பொதுவாக்கெடுப்பு என்ற சொல்லை உச்சரித்தது கிடையாது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்றால் அந்த ராயல்டி முழுக்க முழுக்க மறுமலர்ச்சி திமுகவுக்கு தான் உண்டு. இந்த தீர்வை நான் பிரசல்ஸில் சொன்னேன். தந்தை செல்வா 1976 மே 16 நாள் அவர் சொன்னார், இறையாண்மை உள்ள சுதந்திர தமிழீழம் தான் இனி தீர்வு. இனி வருங்காலத்தில் இளைஞர்கள் முன்னெடுத்து செல்வார்கள். அறப்போர் ஆயுத முனையிலே சந்திக்கிறது. அறப்போர் நடத்தியவர்களை துப்பாக்கி முனையிலே சிங்கள இனவாத பேரினவாத அரசு சந்தித்தது. எங்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டனர், எங்கள் சகோதரிகள் நாசமாக்கப்பட்டனர். சிங்கள ராணுவமும் போலீசும் காட்டுமிராண்டித்தனமாக எங்கள் தமிழ் சகோதரிகளை மானபங்கம் செய்து கற்பழித்துக் கொண்டது. நான் 1998 வருடம் ஜெனிவா நகரில் அப்பொழுது ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அல்ல, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அந்த கமிஷனுடைய துணைத் தலைவர் பின்லாந்து நாட்டின் முன்னாள் பிரதமர் ஹோர்ஸ்ட் அவர்களை சந்தித்து நான் அவரிடம் சொன்னேன், இது எங்களுடைய மாதா கோயில், எங்கள் தேவாலயம், எங்கள் தொழுகை நடத்துகிற இடம், நாங்கள் வழிபடுகிற கோயில், தமிழ்நாட்டில் இந்த நடராஜர் சிலையை வழிபடுகிற மக்கள் இருக்கிறார்கள் என்று வெண்கல நடராஜர் சிலையை அவரிடம் கொடுத்தேன். அற்புதமாக இருக்கிறதே என்று சொன்னார். நாங்கள் நாதி ஏற்று போனோம். நீங்கள் கொசாவாவிலே கொல்லப்பட்டவர்களை தோண்டி எடுத்து உண்மையை கண்டுபிடிக்க எந்த குழுவை அனுப்பினீர்களோ அதே குழுவை செம்மணிக்கு அனுப்புங்கள். யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் தமிழர்கள் வயது முதிர்ந்தவர்கள் பெண்கள் குழந்தைகள் உட்பட சுட்டுக் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அதன்படி அந்த குழு அனுப்பப்பட்டது. கைகளில் விலங்கு போட்ட நிலையிலே பெண்கள் ஆண்களுடைய எறும்பு கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன. அதற்கு காரணம் நான். அப்பொழுது அவரிடம் சொன்னேன், நடந்த கொடுமைகளை விவரிக்க விரும்புகிறேன். ஒரு குழுவை சந்திக்க சொன்னார், 4 பேர் பெண்கள். நான் ஒவ்வொரு சம்பவமாக விவரித்தேன். ஹேமலதா என்கிற பெண் 16 வயது, பள்ளி இறுதி வகுப்புக்கு படித்துக் கொண்டிருக்கிறாள். வீடு ராத்திரி நேரத்தில் சிங்கள ராணுவம் உள்ளே நுழைந்து தாய் தந்தையை தூணில் கட்டி போட்டு விட்டு அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போனார்கள். பக்கத்து வீட்டிலே இருந்து வந்து என்ன காலையிலிருந்து வீட்டிலே யாரை காணவென்று பார்ப்பது, வாயிலே துணி திணிக்கப்பட்டு கட்டப்பட்டு கிடந்தார்கள். அவிழ்த்து விட்டு பார்த்தால் என் மகளை தூக்கிட்டு போயிட்டாங்க. 2 நாள் கழித்து ஒரு தென்னந்தோப்புக்கு பக்கத்தில் நாசமாக்கப்பட்ட ஹேமலதாவின் உடல் கிடந்தது. அடுத்து ஒரு குருக்களின் மனைவி, கோயில் குருக்களின் மனைவி, 2 குழந்தைகளுக்கு தாய். அந்த தாயை மிக கொடூரமாக கற்பழித்துக் கொண்டார்கள். பெண்கள் இருப்பதால் நான் சொல்ல முடியாது. பீரிஸ் என்கின்ற டாக்டருடைய போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட்டை நான் அபிடவிட்டாக போட்டுக் கொடுத்தேன். உலகத்தில் எங்கும் இந்த கொடுமை, ஒரு குழந்தையின் தாய்க்கு இப்படிப்பட்ட கொடுமை நடந்ததில்லை. நான் அதை வார்த்தைகளால் பெண்கள் இருப்பதால் சொல்ல முடியாது. இப்படி விவரிக்கிற பொழுது அந்த பெண்கள் நீதி அங்கே அந்த மன்றத்தில் அமர்ந்திருந்த 4 பெண்களும் கண்ணீர் விட்டு அழுதார்கள். எத்தனை ஆண்டு காலமாக இசைப்பிரியா நாசமாக்கப்பட்டதை, 8 தமிழர்கள் அம்மணமாக இழுத்து கொண்டு வரப்பட்டு கொல்லப்பட்டதை, இந்த 40 ஆண்டு காலத்தில் தமிழக இளைஞர்கள் நாடி நரம்புகளிலே ரோசத்தை, வீரத்தை, மானத்தை, உணர்ச்சியை ஊட்டுவதற்கு வெறும் பேச்சல்ல, உயிரை துச்சமாக கருதி இவ்வளவு பாடுபட்டு அரசியலுக்காகவா? விடுதலை புலிகளை ஆதரிப்பதனாலேயே வைகோ அரசியலில் தோற்று போனான் என்று எழுதினார்கள். நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஒட்டுமொத்த இயக்கமின் கருத்துக்கு பின்னாலே நின்றது. எங்கள் இயக்கத்தின் ஏழை எளிய தொண்டர்கள் 500, 100, 600, 1000 என்று கொடுத்த பணத்தை நாங்கள் செலவழித்தோம். அதை நான் விளம்பரப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. தீக்குளித்த முத்துக்குமார் முதல் அத்தனை குடும்பத்துக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 3 லட்சம் ரூபாய் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பணம் தான் கொடுக்கப்பட்டது. இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தில்
முழுக்க முழுக்க கட்சி பணம். யாரும் ஒரு சல்லிக்காசு தரவில்லை அந்த அமைப்பிலே. நாங்கள் இவ்வளவு துன்பப்பட்டு நாங்கள் விளம்பரப்படுத்திக் கொள்ளவில்லை. திடீரென்று உள்ளே புகுந்து இப்படி சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரு ஆதரவு கிடைக்கும் என்று முண்டா தட்டுவது, மார்பை தட்டுவது, கூச்சலிடுவது, உயிரை கொடுப்பது, முப்பாட்டன் என்பது, பேரன் என்பது, அப்பன் என்பது, மகன் என்பது, சித்தப்பன் என்பது, பெரியப்பன் என்பது, இப்படி சொல்லி இப்படி ஒரு கூட்டத்தை சேர்த்து சேர்த்துக்கொள். ஆனால் என்னை இழிவுபடுத்த நினைக்கிற போது, என் நாணயத்தை கேள்விக்குறியாக்குகிற போது, என் நேர்மையறியை கேள்விக்குறியாக்குற போது, நீங்கள் பணம் வசூலிக்கிறீர்கள், கோடி கோடியாக வசூலித்தீர்கள், எனக்கு தெரியும். நாங்கள் அதில் நேர்மையானவர்கள். ஆனால் என் நாணயத்தை இழிவுபடுத்தி உங்களுடைய பெயர், உங்களுடைய பெயர் அமைப்பில் இருக்கக்கூடிய தோழர்கள் மீம்ஸ் போட்டதை பற்றி சொன்னதற்கு, மீம்ஸ் என்னை பற்றி கூட தான் போட்டாங்க, என் தம்பிகள் என்ன செய்வாங்கன்னு தெரியாது. நான் சிங்க வேட்டைக்கு போகிறவன், கொசுவை பற்றி எல்லாம் கவலைப்படாதவன். நான் சொல்லல, அவர் சொல்லுகிறார், நான் அதை பற்றி பதில் சொல்ல விரும்பல. நான் இதை பேசணும்னு வரல, நான் மேதினோடாவது தான் பேசணும்னு வந்தேன். பத்திரிகையாளர்கள்லாம் இருக்கிறாங்க, நான் பேசுவேன். ஏனென்றால் மீண்டும் மீண்டும் நான்கு உயிர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். நான் சொன்னேன், என்னிடத்திலே வந்து அவன் பேசியது, என் மருமகன் பேசியதனால் மனம் உடைந்து போய் சொன்னான், இந்த அமைப்பு உங்களை இப்படி இழிவுபடுத்தி முகநூலிலே பதிவு போட்டிருக்கிறது. இவ்வளவு படி சுமந்தாச்சப்பா வாழ்க்கையில் 40 வருஷத்தில், இதுக்கு ஏன் கவலைப்படுறேன்? தீக்குளிப்பதற்கு முதல் நாள் பகலெல்லாம் கவலையோடு இருந்திருக்கிறான், கடலூர் பேச்சையும் கேட்டிருக்கிறான். நான் இந்த சிவகாசி ரவி தீக்குளித்த நாளில் இருந்தே, என்ன சிவகாசி ரவி தீக்குளிப்பதற்கு முதல் நாள் தான் என்னிடம் வந்து சொல்லுகிறான், அதுக்கு முதல் நாள் தான் முகநூலிலே என்னை இழிவுபடுத்தி போடுகிறார்கள் ஸ்டெர்லைட்டை குறிப்பிட்டு. அவன் ஒரு வார காலம் கணக்கு வழக்குகள் எல்லாம் ஒழுங்கு செய்து, தான் இறந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதற்குரிய முறையெல்லாம் வகுத்து கொடுத்து அவன் வடித்து விட்டான். நான் வெளியே வந்து அழுது கொண்டு நான் சொன்னேன், என்னை பற்றி இழிவுபடுத்தி ஒரு குறிப்பிட்ட இயக்கம் புண்படுத்தியதன் விளைவாக என் மருமகன் தீக்குளித்து இறந்தான் என்று. ஆனால் அவன் தீக்குளித்து நெருப்பு அவனை சூழும் போது என்ன முழக்கமிட்டான் என்று எனக்கு தெரியாது. நான் உள்ள போனேன், அவன் பேச முடியாம கிடக்கிற கறிக்கட்டையா கிடக்க பார்த்து வெளியே வந்தேன், பிரஸ்ல இதை சொன்னேன். ஆனால் போலீசார் என்ன சொன்னார்கள் என்றால், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும், ஜிஎஸ்டி வரியை ஒழிக்க வேண்டும், இந்த மூன்றையும் முழக்கமிட்டுத்தான் அவர் நெருப்பு வைத்துக் கொண்ட போது முழக்கமிட்டார் என்று நெருப்பை அணைக்க போன ஜனங்கள் சொன்னதை போலீசார் சொன்னார்கள். நான் சாயங்காலம் சென்னை விமான நிலையத்துக்கு வந்தேன், தொலைக்காட்சி நண்பர்கள் வந்து கேட்டார்கள், அவன் நெருப்பிலே குளிக்கிற போது உயிரை விடுகிற போது என்ன சொன்னானோ அதைத்தான் நாம் பேச வேண்டும். அவன் நியூட்ரினோ பிரச்சாரத்துக்கு முதல் நாள் என்னிடம் பேசியதை நாம் சொன்னது இனி தேவையில்லை. அவன் உயிர் போகிற தருவாயில் எந்த மூன்று முழக்கத்தை சொன்னானோ அதை சொல்ல வேண்டும். அவன் என்ன நினைத்திருப்பான், நம் மாமா பற்றி இப்படியெல்லாம் இழிவாக கேவலமாக பதிவு போடுறாங்க, நம்ம குடும்பத்திலே ஒருவன் காவிரிக்காக இறந்து போயிடுவோம், நீட்டுக்காக இறந்து போயிடுவோம், நம்ம குடும்பத்திலே ஒரு உயிர் தியாகம் செய்தால் இந்த பழிச்சொல்லை சொல்லுகிறவர்கள் வாய் அடைத்து போகும் அல்லவா, தமிழ் மக்கள் நம்ம வைகோவை புரிந்து கொள்வார்கள் அல்லவா என்று ஆழமாக யோசித்து மிகவும் புத்திசாலி அவர் தீக்குளித்திருக்கிறார். அதனால் நான் காலையில் தொலைக்காட்சியிலே சொன்னதை மாலை விமான நிலையத்தில் சொல்லவில்லை. ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையினுடைய வெப்சைட் காலையில் ஆஸ்பத்திரிக்கு முன்னால் இப்படி சொன்னவர், மாலையில் சென்னை விமான நிலையத்தில் இப்படி அந்தர்பல்தி எடுத்து மாற்றி சொல்லுகிறார் என்று அந்த குறிப்பிட்ட அமைப்பினுடைய தலைவருக்கு பயந்து கொண்டு இப்படி சொல்லுகிறாரா என்று ஒரு செய்தியை போட்டிருந்தார்கள். நான் உடனே அந்த குறிப்பிட்ட அந்த நிறுவனத்துக்கு தொலைபேசியில் பேசினேன். நான் காலையில் சொன்னதுக்கு காரணம், அவன் நியூட்ரினோவுக்கு முதல் நாள் என்னிடம் சொன்னது நினைவில் இருந்தது. அவன் தீக்குளிக்கும் போது என்ன சொன்னான் என்று எனக்கு தெரியாது. அவன் சொன்னதை நினைவூட்டினார்கள், அதனால் நான் மாலையில் சென்னை விமான நிலையத்தில் இப்படி சொன்னேன் என்று சொல்லிவிட்டு, தலைவர் பிரபாகரன் எனக்கு எழுதிய கடிதத்தை 27 வருடம் நான் வெளியிட்டிருக்கிறேனா, இதை
பிறகு ஏன் ஒழிகிட்டேன், எவ்வளவு காலத்துக்கு வாழப்போகிறேன் என்று எனக்கு தெரியாது. இந்த ரகசியம் உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக திருச்சி மாநாட்டிலே நான் வெளியிட்டேன். அவர்களும் அந்த நியாய உணர்வோடு என்னுடைய செய்தியை வெளியிட்டார்கள். இப்பொழுது சொல்லுகிறேன், சிவகாசி ரவியின் உயிரை பறிகொடுத்தேன். மருமகன் என்பதற்காக அந்த கட்சிக்கு உயிராக இருந்த சரவண சுரேஷ் உயிரை பறிகொடுத்தேன். கரையான் குறிச்சி என்கிற கிராமத்தில் அரியலூருக்கு பக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு குடும்பத்தில் இருக்கிற ஒரு இளைஞன்